உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம் வள்ளல் பெருமான் அவருடைய சித்தாந்தங்கள் அவருடைய தத்துவங்கள் அவருடைய வேதாந்தங்கள் இவைதான் நம்முடைய கண்ணை திறப்பனவாக இருக்கின்றன இன்றைக்கு ஒரு கேள்வி அவரே ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கிறார் என்ன தெரியுமா விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறத பற்றின ஒரு ரிலாக்ஸேஷன் பிரம்மம் என்பதை அறியும் வரைக்கும் விக்கிரக வழிபாடு தவறில்லை அப்படிங்கிறார் அதுக்கு அவர் ரொம்ப ஒரு அழகான ஓமை வேற சொல்கிறாரு என்னென்னா சிறுவர்களோட பாட புத்தகங்களில் அணில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அதற்கு படம் போட்டு விளக்குவாங்க இல்லையா அப்படி விளக்குவது அவர்கள் அணிலை புரிந்து கொள்வது வரைக்கும் சரியானது ஆனால் வளர்ந்த பின்பு அதே மாதிரி படம் போட்டு விளக்கக்கூடாது அதே மாதிரி நாம் பிரம்மம் அல்லது இறை அல்லது சமூகத்தின் மீதான அன்பு என்பதை புரிந்து கொள்ளும் வரைக்கும் நமக்கும் படம் போட்டு சிலையாக விக்கிரகமாக உருவமாக வழிபாடு செய்வதில் தவறில்லை ஆனால் அதிலேயே தேங்கி நின்று விடக்கூடாது தான் வள்ளல் பெருமான் சொல்றார் அப்படின்னா இப்படி யோசிச்சு பார்க்கலாமா ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜின்னு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்புறம் பிஹெச்டி வரைக்கும் வந்தாச்சுன்னு வைங்க அந்த எல்கேஜி ப்ரீகேஜியில் உள்ள புத்தகம் இருக்குதுல்ல படம் போட்டு படம் போட்டு கலர் கலராக இருக்கும்ல அந்த பாடப்புத்தகத்தையாக நம்ம வச்சு படிச்சிட்டு இருக்கோம் இல்லையே பிஹெச்டி போயாச்சுன்னா அதில் படங்கள் இருக்காது தத்துவங்கள் தான் இருக்கும் வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்கும் அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு நீங்கள் ப்ரீகேஜியில் ஆரம்பிங்க படங்களோடு ஆரம்பிங்க விக்கிரகங்களோடு ஆரம்பிங்க ஆனால் அதற்கு பின்பு அங்கேயே தேங்கி விடாமல் நகர்ந்து நகர்ந்து பயணப்பட்டு சமூகத்துக்கு வந்தாக வேண்டும் அப்படிங்கிறார் அப்படி சமூகத்துக்கு வரலேன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அவரே தன்னுடைய ஒரு பாடலில் சொல்கிறார் அதாவது செயல் விளக்கம் அல்லது ஒளி விளக்கம் பெறாமல் இருட்டறையிலேயே இருந்து விட்டால் எப்படியான ஒரு புழு பிறவியாக நாம் இருப்போம் விக்கிரகம் மட்டுமே முக்கியம் சிலை மட்டுமே முக்கியம் அந்த அடையாளம் மட்டுமே நம்முடைய அடையாளமாக இருந்துவிடும் என்ற நிலையில் இருந்தால் நாம் நிச்சயமாக அடுத்த உயர்நிலையை அடைய மாட்டோம் என்பதை வள்ளல் பெருமான் நமக்கு தெளிவாக ஆணித்தரமாக சொல்றார் இப்ப யோசிச்சு பாருங்க நாம் இருக்கிறது ப்ரீகேஜியா எல்கேஜியா யூகேஜியா அல்லது பிஹெச்டியா வயதுதான் வளர்ந்திருக்கிறதே தவிர நம்முடைய சிந்தனை இன்னமும் ப்ரீகேஜி அளவிலேயே இருக்கிறது என்பதை நம்மால் வருத்தத்தோடு ஒத்துக்கொள்ள முடியும் அப்படி இல்லாமல் நிச்சயமாக நாம் அடுத்த நிலைக்கு பயணிப்பதற்கு என்ன செய்யணும் அதற்கும் வள்ளல் பெருமான் ஒரு பாடலை தர்றாரு அந்த பாடல் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பட்டியல் கொடுக்குறாரு அதில் பத்து நிலைகளை விளக்குறார் அந்த பத்து நிலைகளாகவும் தான் இருப்பதாக சொல்றார் அப்படின்னா வள்ளல் பெருமான் முற்றிலும் துறந்த முற்றிலும் உணர்ந்த முக்காலம் உணர்ந்த ஒரு ஞானியாக சித்தராக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானே தன்னை பத்து நிலைகளில் இழிந்த நிலையில் வைத்து பேசுகிறார் என்றால் நாமெல்லாம் எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கறத அந்த பாடலோடு பயணிக்கும் போது நம்ம யோசிக்கணும் அப்படியான ஒரு பத்து நிலையை சொல்லுகின்ற அந்த பாடல் இது என்ன சிறப்பு அப்படின்னா இந்த பாடல்கள் எல்லாவற்றிலையும் நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்குறாரு நமக்கு நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னா எதுக்கோ நான் பிறந்து வந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு தோலை குலுக்கிட்டு போயிடுவோம் திருமூலரிடம் இந்த கேள்வியை கேட்டால் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறேன்னு அவர் பதில் சொல்றாரு நம்ம கிட்ட கேட்டா தோலை குலுக்கிட்டு போயிடுவோன்னு சொல்றோம் ஆனா வள்ளல் பெருமான் என்ன சொல்றார் இந்த பத்து இழிவான நிலைகளில் நான் இருக்கேன் இதுலேருந்தெல்லாம் மேம்பட்ட நிலைக்கு நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிறந்து வந்திருக்கேன் அதற்கு நான் என்ன செய்கிறேன் என்றால் இறை அருளை தேடிக்கொண்டிருக்கிறேன் இறை தேடலோடு இருக்கிறேன் அந்த இறை தேடல் அவரை எங்கே இட்டு சொல்கிறது அப்படிங்கிறதான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் அது இட்டு செல்கிறதா அல்லது இட்டு சொல்கிறதா என்பதையும் இந்த பாடல் மூலமா நம்ம பார்த்துடலாம் பாடலை பாருங்களேன் குலத்திடையும் கொடியேன் ஒரு குடித்தனத்தும் கொடியேன் குறிகளிலும் கொடியேன் அன்றி குணங்களிலும் கொடியேன் மலத்திடையே புழுத்த சிறு புழுக்களிலும் கடையேன் வன்மனத்து பெரும்பாவி வஞ்ச நெஞ்ச புலையேன் நலத்திடை ஓர் அணுவளவும் நன்னுகிலேன் பொல்லா நாய்க்கு நகை தோன்ற நின்றேன் பேய்க்கும் மிக இழிந்தேன் நிலத்திடை நான் ஏன் பிறந்தேன் நின் கருத்தை அறியேன் நிர்குண நடராஜ நிபுண மணி விளக்கே ஆறாம் திருமுறையில் உள்ள மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது பாடல் இது பத்து அவதாரங்கள் சொல்றார் பாருங்க பத்து அவதாரங்கள் என்று கட்டமைத்து கொடுக்கப்பட்ட புராண கதைகளில் இருக்கின்ற அவதாரங்கள் இல்லை இது வள்ளல் பெருமான் எப்படி தான் இழிந்த நிலையிலும் மிக இழிந்த நிலையாக இருக்கிறேன் என்று தன்னை உணர்கிறார் அவரே அப்படி உணர்றாருன்னா நாம் எப்படி உணரணும் அந்த பத்து அவதாரங்களையும் பாருங்க முதல்ல அதில் எந்த இடத்துலலாம் நாம் பொருத்தி போகிறோம் அதில் நாம் அதில் பொருந்தி போகிறோம் இது நான் இப்படி தானே இருக்கேன் நான் இப்படி தானே இருக்கேன் அப்படின்னு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாம் யோசிக்க முடியும் குலத்திடையும் கொடியன் ஒரு குடித்தனத்தும் கொடியேன் என்னோட குலத்தில் பிறந்திருக்கேன் மனித குலத்தில் அந்த மனித குலத்திலேயே மிக கொடியவனாக இருக்கிறேன் குடித்தனத்தும் கொடியேன் அப்படின்னா என்னோட குடும்பத்திலயே நான் மிக கொடியவனாக இருக்கிறேன் அது வந்து பாசிட்டிவாக இல்லையா அப்படின்னு தோணக்கூடாது இது பாசிட்டிவ் தான் இப்படியெல்லாம் இருந்தால் நாம் அந்த உணர்வுகளை மீட்டெடுத்து அந்த உணர்வுகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உள்ள பாடல் அதனால் நெகட்டிவ் தாட் என்று நினைக்க வேண்டாம் இன்னமும் நான் உயரணும் இன்னமும் நான் சிறப்பானவனாகணும் இன்னமும் நான் சிறந்த கனி வார்த்தைகளை பேசணும் இன்னமும் நான் சிறப்பான செயல்களை சமூகத்துக்கு செய்யணுங்கிற அந்த உணர்வை நமக்குள் தோற்றுவிக்கின்ற ஒரு பாடல் இது வள்ளல் பெருமானே இப்படி உணர்கிறார் என்றால் நாமும் நிச்சயமாக இந்த உணர்வை பெற்றாக வேண்டும் என்பதற்காக வள்ளல் பெருமான் தன்னுடைய வருத்தங்களை எல்லாம் இந்த பாடலில் இறக்கி வைக்கிறார் வருத்தங்களை விட்டு நீங்குவதற்காக என்கின்ற புரிதல் நமக்கு வேண்டும் குறிகளிலும் கொடியேன் அன்றி குணங்களிலும் கொடியேன் குறிகளிலும் கொடியேன் அப்படின்னா ஒருத்தர் பேரை சொன்ன உடனே நம்ம அடையாளப்படுத்துவோம்ல ஓ அவரா நல்லா பேசுவாரே நல்ல மனுஷர் அப்படின்னு அந்த மாதிரியான அடையாளங்கள் கூட எனக்கு இல்லை அதுலேயும் நான் கொடியவனாக இருக்கேன் அப்படிங்கிறாரு அடுத்தது அன்றி குணங்களிலும் கொடியேன் சரி குணங்கள் சிறப்பா இருக்கா எனக்கே எனக்கான குணம்னு சிலது இருக்கும்ல அன்பானவர் பண்பானவர் நல்லவர் அப்படியான குணங்கள்லேயும் எனக்கு சிறப்பான பேர் இல்ல அதுலேயும் நான் கொடியவனாக இருக்கேன் அப்படிங்கிறாரு அடுத்தது மலத்திடையே புழுத்த சிறு புழுக்களிலும் கடையேன் அதான் கழிவுகளில் புழுக்கள் இருக்குல்ல அந்த புழுவே மிகவும் இழிவான பிறவீனா அந்த புழுலையும் கடைசி புழுவாக இருக்காராம் அந்த கழிவுகளில் இருக்கக்கூடிய புழுக்கள்லேயும் முதல் புழு இல்லை கடைசி புழுவாக தன்னை உணர்கின்றார் நம்முடைய வள்ளல் பெருமான் வன் மனத்து பெரும் பாவி வஞ்ச நெஞ்ச புலையேன் மனசுல நம்ம என்னவா இருக்கோன்னு நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் இல்ல வெளியில நம்ம எப்படி வேணா வேஷம் போடலாம் ஆனா உள் மனசுல நாம அப்படி இருக்கோமா இல்லையாங்கிறது நமக்கு தான் தெரியும் அப்படி நம்முடைய வள்ளல் பெருமான் தன்னை உணர்கிறார் வன்மனத்து பெரும் பாவி அப்படின்னு எதற்காக பாவி என்று தன்னை உணர்கிறார் என்றால் சமூகத்துக்கு பயனளிக்கின்ற வாழ்க்கையே வாழவில்லை அதனால் அவர் தன்னை அப்படி உணர்கிறார் வஞ்ச நெஞ்ச புலையேன் அதுதான் மனசு எப்படி இருக்குங்கிறது நமக்கு மட்டுமே தெரியும் அந்த அந்தரங்கம் நமக்கு மட்டுமே தெரியும்னா அந்த நெஞ்சத்துக்குள்ள வஞ்சத்தை சேர்த்து வைத்திருக்கின்ற நான் அப்படின்னு சொல்றாரு அந்த அந்தரங்கம் அந்த ரகசிய பொந்து அந்த ரகசிய அறை அந்த ரகசியங்கள் குவிந்திருக்கின்ற நம் மனமாகிய அந்த இடத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த ரெண்டே வார்த்தைகளில் இந்த ஒற்றை வரியில் நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லி காட்டுறார் அடுத்தது மிக முக்கியமான வரி பாருங்களேன் நலத்திடை ஓர் அணு அளவும் நண்ணுகிறேன் மற்றவங்களுக்கு நல்லது நலம் அப்படிங்கறத ஒரு அணு அளவு கூட என்னால் யோசிக்கவே முடியல அப்படிங்கிறாரு பொல்லா நாய்க்கு நகை தோன்ற நின்றேன் பேய்க்கும் மிக இழிந்தேன் நாய் என்கின்ற அந்த பிறவி கூட என்னை பார்த்து நகைக்கின்ற அளவுக்கு நான் மிக மோசமான பிறவியாக இருக்கிறேன் பேய்க்கும் நான் சளைத்தவனாக இல்லை இப்படியெல்லாம் இருக்கும்போது நான் ஏன் பிறந்தேன் என்ற ஒற்றை கேள்வியை கேட்கிறார் கேட்டுட்டு அவரே பதிலையும் சொல்றார் பாருங்க நிலத்திடை நான் ஏன் பிறந்தேன் நின் கருத்தை அறியேன் நிர்குண நடராஜ நிபுண மணி விளக்கே நின் கருத்தை அறியன்னா என்னையே இப்படி உருவாக்கினேன்னு கேட்கிறாரு ஆனால் நிர்குண நடராஜ மணி விளக்கேன்னு அவரே பதிலையும் சொல்லிட்டார் அந்த மணி விளக்கை போல் இருப்பதற்காக நீ என்னை படைத்திருக்கிறாய் அப்படியானா முதல்ல சொன்ன அந்த பத்து இருந்து நான் என்னை மீட்டெடுத்தாக வேண்டும் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்னை அதற்காக விட்டு கொடுக்கிறேன் என்னுடைய இழிநிலை புழுவாக இருக்கின்ற நிலை நாய் கூட என்னை பார்த்து சிரிக்கின்ற அந்த நிலை பேயை விடவும் மோசமான நிலையில் இருக்கின்ற நான் மற்றவர்களுக்கு ஒரு சிறு துரும்பேனும் நல்லது செய்யாத நான் அந்த நிலையிலிருந்தெல்லாம் மீண்டு மீட்டெடுத்து மணி விளக்காக இருப்பதற்காக நான் பிறந்திருக்கிறேன் நீ என்னை பிறப்பித்திருக்கிறாய் என்ற மிக நீண்ட பட்டியலை கொடுக்கின்ற ஒரு பாடல் நிச்சயமாக இது அவருடைய பதைபதைப்பை சொல்கிறது அவருடைய பரபரப்பை சொல்கிறது இப்படியெல்லாம் இருக்கிறேன் இதிலிருந்து நான் மீண்டாக வேண்டும் இந்த கழிவிலிருந்து நான் நிச்சயமாக வேறு ஒரு நந்தவனத்துக்கு வேறு ஒரு தடாகத்துக்கு சென்றாக வேண்டும் என்கின்ற அவரது பதைப்பதைப்பு நமக்குள்ளும் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த பாடல் நிச்சயமாக இந்த பத்து அவதாரங்களாக நாம் இருக்க மாட்டோம் அதற்கு பதிலாக மணி விளக்கை நம் மனசுக்குள் ஏந்துகின்ற ஒரு அவதாரமாக வள்ளல் பெருமானை பின்பற்றி இருந்தால் அதுதான் அவருடைய பாடலுக்கு அவருடைய தத்துவத்துக்கு நாம் கொடுக்கின்ற பிரதி உபகாரமாக இருக்க முடியும் நிச்சயமாக இருப்போம் அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்